ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2.0 நான் ரிவ்யூலாம் சொல்ல போகிறதில்ல. ஸோ நமக்கு தெரியாத ஒரு அஞ்சு அனோன் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சங்கர் சாருக்கு வந்து ஒரு ஹெட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோ பெரிய தமிழ் சினிமாவில் வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு கிராஃபிக்கலான மூவியை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுவே ஒரு ட்ரெண்டாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் அந்த அஞ்சு அனோன் ஃபேக்ட்ஸில் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து அதில் என்ன சொல்லிப்பாங்க, சிட்டுக்குருவி பறவைகளுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்றாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். ஆனால் அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நம்மளை சுற்றி உள்ள எல்லா மரங்களுக்கும் அது இருக்குது. சொல்லப்போனோம்னா ஒய்ஃபை நெட்ஒர்க் இழுக்கிறவங்களுக்கு தெரியும், இழுக்கிறவங்க மீன் வந்து ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு மேலே ஒய்ஃபை நெட்ஒர்க் நீங்கள் வச்சால் தான் டவரோட கனெக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ரேடியேஷனை வந்து அந்த மரம் வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த ரேடியேஷனை. ஸோ அதனால் வந்து இலைகள் பட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து இது வந்து ஹெட்டேக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கும், ரொம்ப வருஷம் பக்கத்துலேயே இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அந்த படத்துலேயே சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அந்த டவருக்கு கீழே நின்று பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரெண்டாவது அனோன் ஃபேக்ட் என்னன்னா, அதாவது வந்து ஃபிஃப்த் போர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் போர்ஸ்னா என்னன்னா, இதில் டார்க் மேட்டர், அதாவது பேய் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 4 ஃபோர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது புவியீர்ப்பு விசை ஒன்று, அடுத்து வீக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அது என்னென்னா அணுக்களை பற்றி படிக்கிறது, அடுத்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஒரு நியூக்ளிக் வந்து எல்லாத்தோட கம்பைன்ட் ஆகி ஒரு பாண்டு, ஹைலி ஒரு பாண்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த இன்னொரு ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளை சுற்றி இருக்க காற்றாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ரேடியேஷன் பாயுது பார்த்தீங்களா, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 4 ஃபோர்ஸ். அஞ்சாவது ஃபோர்ஸ் வந்து டார்க் மேட்டர். நமக்கு வந்து ஒரு ஏரோ அப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு மூலன் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத நம்ம எதாச்சும் சொல்லுவோம்னா நம்ம மனசுன்னு சொல்லுவாங்க. மனசுக்கு வந்து ஏதாவது ஒரு பாடி ஆஃப் பார்ட் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சைக்கலாஜிக்கலாக, அதாவது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தோம்னா மூளை மனசு எல்லாமே அதை சொல்லிடுவாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னா மனசுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடல் இருந்த பிறகு இந்த மனசு எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு சொல்லும்போது டார்க் மேட்டர் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டார்க் மேட்டர் வந்து ஒரு உயிரற்ற பொருளை வந்து கண்ட்ரோல், அதாவது மொபைலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது சாத்தியமில்லாத ஒன்று தான். மூணாவது அனோன் ஃபேக்ட் என்னன்னா, அதாவது 3.0 அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸில் வந்து ஆல்ரெடி இந்திரன் படம் பார்த்துருந்தீங்களா, அதுலேயும் தெரிஞ்சிருக்கும். இப்போ 2.0லையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஐசோ கசுமோ என்ற பேரண்டா அப்படின்ற ஒரு லைனோட ஒரு சின்ன ரோபோட், அதாவது 3.0 வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ அது என்னன்னா, ஐசோ கசுமோ அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு ரோபோட் அப்படின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்குனவர். கிட்டத்தட்ட 19 சீரியஸ், அதாவது உள்ள 2nd உலக போர் நடந்திருக்க அந்த சீரியஸில் வந்து இவர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்லாம் வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் என்னன்னா, ஐ ரோபோட் அப்படின்ற கான்செப்டே அந்த கதையை வந்து இவர் தான் உருவாக்குனார். எப்படின்னா, ஒரு ரோபோட், அதாவது மனிதனால் செய்ய முடியாத, மனிதனால் முடியும் ஆனால் செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து ஒரு ரோபோட் இயந்திரத்து மூலமாக செய்ய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தது இந்த ஐசோ கசுமோ தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கே அப்போ வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு ரோபோனா இவ்வளோ லிமிட்ஸ் இருக்கணும், சில உரிமைகள் இருக்கணும், சில இதை வந்து கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படின்றது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் மீறினா என்ன நடக்கணுன்றது தான் அந்த நாவலோட சில கதாபாத்திரங்களாக வச்சு, அதை வச்சு தான் இந்த ஐ ரோபோட் படம் 2004 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாலாவது அனோன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இதில் அக்ஷயகுமார் கேரக்டர் வந்து யாருக்குன்னா சலீம் அலி அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரால் தான் எடுக்கப்பட்டது. அவர் உண்மையிலே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து வேட்டையாடுறதுல வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ வளர வளர அந்த மாதிரி நிறைய விலங்குகளை வேட்டையாடுறது போது ஒரு நாள் ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு சிட்டுக்குரிய கொள்றாரு. ஸோ அது இறந்ததை பார்த்துட்டு அது தொண்டை நொந்து மஞ்சளாக இருக்கும். ஸோ அதை அதுலேருந்து அவருக்கு வந்து அது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது அதில் இருக்க சின்ன சின்ன உயிரணுக்களையும் பற்றி அவர் நுண்ணறிவை அறிஞ்சு அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்றத புரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பறவைகள் ஆராய்ச்சியில் ரொம்ப ஈடுபட்டு அதே வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக கொண்டு வராரு சலீம் அலி. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் வந்து 2.1 படம் பார்த்தீங்கன்னா அதில் அக்ஷயகுமார் எப்படி ஒரு கேரக்டர் வந்து பிரதிபலிக்கிறாரோ அது அப்படியே வந்து சலீம் அலியோட கேரக்டர் தான். அஞ்சாவது அனோன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது ஆக்சுவலி வந்து அந்த படத்தில் வந்து ப்ரூஃப் இல்லைன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலமாக வந்து பறவைகள் இறக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 2G, 3G அப்புறம் 4G வந்து இருக்குது. நெதர்லாண்டில் வந்து 5G டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி நெதர்லாண்ட் 5G டெஸ்ட் மூலமாக என்ன நடந்திருக்குன்னா, பக்கத்தில் இருக்க பறவைகள் வந்து இறந்துருக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு வந்து நீங்களே வந்து போட்டுப்பாங்க 5G டெத்து பேர்ட்ஸ்ன்னு போட்டிங்கனாலே வரும். அப்படி இல்லைனா 5G டெத்து நெதர்லாண்ட்ஸ்னால் எது போட்டாலுமே அதோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.